ஸோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக். இன்னும் எங்கே வந்திருக்கோம்? எங்கே வந்துருக்கோம்? நல்ல ஒரு மரத்தடி, மரத்தடி குளுக்குழு காற்று, நல்ல ஒரு சமையலாக செஞ்சு சாப்பிட போகிறோம். அதுதான் இல்லை, நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சிவகாசிக்கு வந்திருக்கோம். எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும், பட்டாசு வாங்க வந்திருக்கோம். இந்த தடவையும் பட்டாசு வந்து எந்த வருஷமும் எனக்கு போர் அடிக்காது. சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எத்தனை வருஷம் பட்டாசுன்னு பேர் எத்தாலும் போரே அடிக்காத ஆள் நான் மட்டும்தான். இவங்களை பற்றிலாம் எனக்கு தெரில, பட் மெயினாக நான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தீபாவளி வரப்போ வந்து தீபாவளிக்கு பட்டாசு வாங்க வந்திருக்கும். எதுலையாவது ஒன்று ஆராய்ச்சி பண்ணுவாங்களா எல்லாரும்? ஆமாம், அந்த மாதிரி பட்டாசில் எப்போவுமே வருஷம் வருஷம் வந்து நான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். புதுசாக என்னென்ன வந்திருக்கு, எப்படி எப்படி வெடிக்குது, அது எப்படி எப்படி செய்கிறாங்க, அதுலேருந்து அந்த அவ்வளோ பெரிய ஆர்வம் எனக்கு அதில். இவங்க வெடிச்சாங்கன்னா நான் பார்ப்பேன். இதுக்கு எங்கே வந்திருக்கோம்? சிவகாசி. சிவகாசியில் எங்கே வந்திருக்கோம்? ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கும், பட்டாசு வெடிக்கிறான். நல்ல சகலம். எங்கே வந்திருக்கோம்? ஜேசிஎஸ் கிராக்கர்ஸ். ஜேசிஎஸ் கிராக்கர்ஸ் அவ்வளோதான். இதுக்கு மேலே இன்ட்ரோ சொல்கிறதுக்கு வேறு எதுவும் கிடையாது. எப்போ போல் இந்த தடவை மூணாவது வருஷம் சேம் நம்ம ஜேசிஎஸ் கிராக்கர்ஸுக்கு வந்திருக்கோம். சிவகாசிக்கு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். விதவிதமான பட்டாசு அப்படியே சும்மா மேலே போய் கலர் கலராக வெடிச்சு, இவங்க தான் கத்தி கூச்சல் போட்டு குதிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம ஸ்ரீனிவாசன் என்ன பண்ணுறாரு இல்லைன்னு பார்ப்போம். போயிட்டு என்ன என்ன கதை, நம்ம கதை பார்த்துக்கலாம். எல்லாத்துக்குமே மல்டி பிராண்ட் இருக்கு. சுப்ரீம் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படிங்கறவங்களுக்கு மல்டி பிராண்ட் அஃபோர்ட் பண்ணிக்கலாம். அந்த தரச்சக்கரத்துல வாட்டர் ப்ரூஃப் இருக்கு, காட்டுறேன். முக்கி நினைச்சு வெறுத்து வெறிச்சு போடுவோம், ஆனாலும் அதுவும் எரியும், சூப்பரா எரியும். வயர் சக்கர் சாயே ठीक है இந்த வலையனா ஆ புதுசா இருக்கா யாரு இவரா? ஆல்ரெடி இருப்பாரு, இவர் வந்து பேக் எண்ட்ல வர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த டைம் ப்ரமோஷன் கொடுத்து ஃப்ரண்ட் எண்ட்ல கொண்டு வந்துட்டோம். தமிழ் பயங்கரமா பேசுவார். இந்தியில பேசி நீ என்னென்ன கேளு பார்க்கலாம். ஓ இந்தியில டச் பண்ற இப்போ கேளுங்க. இதில் வந்து அவர் வந்து விஷ்ணு சக்கரா அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காரு. விஷ்ணு எப்படி எப்படி வச்சு சுற்றுவாங்களோ அந்த மாதிரி விரலில் ஒன்று மாட்டி சுற்றலாமா? கம்பி நம்மளே பொருத்தி இது பண்ற மாதிரி இருந்தது. இதுல வந்து ஆல்ரெடி அவங்களே கம்பிய உள்ள பொருத்தி வச்சிருக்காங்க, அதை வந்து நம்ம ஜாலியா வச்சுக்கலாம். தமிழே தெரியும், தமிழ் பக்கவா தெரியும். நீங்க எல்லாம் தமிழ் நல்லா கத்துக்கிறீங்க. நம்ம லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுங்க, அவங்கள வந்து நமக்கு தெரியாது. தம்பி தனியா, சக்கரம் தனியா. இதுதான் போன தடவை நான் பார்த்தேன். சப்போஸ் நீங்க கரெக்ட்டா வைக்கலன்னா சக்கரம் சுத்தும் போது ரோல் ஆகி வெளியில வந்துரும். பட் உங்களுக்கு சுப்ரீம் அப்படி எதுவுமே வரக்கூடாதுங்கறதுக்காக சேஃப்டிக்காக மேலே லாக் பண்ணிருப்பாங்க, கீழே பாருங்க பெண்ட் பண்ணி லாக் பண்ணிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்னேக்கா. இது என்ன? அதுல இருந்து பாம்பு வரும். ஆஹா, இது வந்து சக்கரம் மாதிரி சுத்தும், அதுக்கு அப்புறம் பாம்பு வரும். இது வந்து யாருக்கு இது போடணும்னா, நம்மள சுத்திக்கு நிறைய பாம்புகள் இருக்கும் தெரியுமா? நான் என்ன பாம்புகள் சொல்றேன்னு புரியுதா? தெரியலையே. எல்லாரும் சுத்தியும் பாம்புகள் இருக்குதா? அந்த சனி பகவானுக்கு சொல்லுவாங்க பாம்பு வந்தா சனி. அந்த பாம்பை சொல்லல. சோ அந்த பாம்புகளுக்கு இது ஒன்னு போட்டு விட்டுற வேண்டியதா? இந்த புகையில ஒரு வழியா ஆட்டோம்னா இன்னும் கூட உனக்கு புரிஞ்சுதான்? எனக்கு தெரியல. உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா? எனக்கு தெரியல. எனக்கு ஓகே. ஆமா, இது மல்டி கலர் சக்கரம். சக்கரத்திலே இத்தனையா? ஆமா, இந்த டைம் சக்கரத்தையே கலர் கலரா கொண்டு வந்தாச்சு. பாத்தீங்கன்னா நானே நிறைய தடவை வந்து கிரீன்ல சுத்தினா எப்படி இருக்கும், ரெட்ல சுத்தினா எப்படி இருக்கும், வயலட்ல சக்கரம் சுத்தம் அப்படிலாம் எடுத்துட்டு வருவீங்களா? வந்துடும் பிரதர், கொஞ்சம் கொஞ்சமா. இப்ப ரெட் வந்துருச்சு, அதுக்கப்புறமா இதுல இதுல வந்து உங்களுக்கு கிரீன் இருக்கும். நீங்க கேட்ட கிரீன் இருக்கும். பிடிஎஸ் பேன்ஸ்க்குலாம் அந்த வயலட்லாம் வந்து, வயலட்ல வந்து ஃபவுண்டைன் வந்துருச்சு பிரதர். பிடிஎஸ்க்குன்னு ஒரு செக்ஷனே வச்சுக்கோங்க, அப்பதான் அவங்க வந்து வாங்குவாங்க. பிடிஎஸ் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தெரியணுமே, எங்களுக்கே தெரியாது. அதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பேட் வுமன். பேட் வுமன் அது. உங்களுக்கு அது கூட பிடிக்கலாம், அத பிடிச்சிருக்கு. ஆமா, பேட்மேன் இருக்கு. அது வந்து ஸ்னேக் தான் டி. நானே ஒரு பேட்மேன் தான் தெரியும்ல. என்னைய வச்சு மீம்லாம் போட்டுருக்காங்க. அப்படியா? ஹரி அண்ணன் யாரு தெரியுமா? அடிச்ச ஒரே பேட்மேன்ரா அவரே.
மீன் போட்டுக்கீங்களா? நான் பேட்மேன் தெரியும். தலை தெரிக்க ஓடி வந்து அந்த ஃபவுண்டன் தான் இது. பயம் தானே இல்ல உனக்கு? இப்போ அந்த பயத்தினாலேயே ஒரு ஒரு ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் தெரிஞ்சிச்சு இல்ல? தெரியுது. இது இதை வச்சவன நான் இப்படி ஓடி வந்தேன்னு எனக்கு நல்லா. ஓகே, ஸோ ஃபவுண்டனில் அது ஒன்று. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீமினோட பெரிய பெரிய ஃபவுண்டன்ஸ். இது வந்து யூஷுவல் அவங்களோட ட்ரெடிஷ்னல் முறையான இது ஃபவுண்டன்ஸ். இது ஃபவுண்டன்ஸ்லேயே இருக்கிறதுலே பெஸ்ட்டு பார்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது பயப்படாமல் கண்ணு குளிர்ச்சியாக பண்ணுறது வந்து நம்ம பீகாக். பீகாக், ஆமாம். இதோ இதோ இதுவா? கடைக்காரரே தேவையில்லை போல, நீ எடுத்து தரிய எனக்கு புரியல. என்ன நீ கேட்குற? இனிமேல் நான் தானே கேட்கணும். சேர்த்துக்கு நிற்க வச்சிங்கன்னா டக்கு டக்குன்னு எடுத்து கொடுத்துருவேன். வேலைக்கு சேர்ந்துருவியா? ஆமாம், சேர்ந்துடுறேன். பீகாக்ல வந்து பாத்தீங்கன்னா சின்னது ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் எப்ப பெருசு இருக்கு, ஒரே மல்டி கலர். கடை தெரிஞ்சா மட்டும் பேசு. படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. இதுதான் மல்டி கலர். அப்ப இது வந்து சில்வர் கலர். தெரிய மாட்டேன். எத்தனை பீஸ் பார்த்து சொல்றேன்? 4 பீசஸ். It's not enough. Just for Jetty, 2 pieces. Fountain, Hulk, coming to Hulk. Ah, door. Hulk. Hitting it? No. பயங்கர சவுண்டு, பயங்கர என்ஜாயா இருக்கும். ஒரு மாதிரி ரக்கட்டா இருக்கவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப பிடிக்கும். இந்த சவுண்டு வேணான்னு நினைக்கிறவங்களுக்கு பிடிக்காது. இதுல என்ன ஆச்சுன்னா, ஹல்க்லயே வேரியேஷன் கொண்டு வந்துருக்காங்க. ஹல்கோட கசின் அவளும் வந்து ஹல்க் மாதிரி ஆயிடுவா. அவளுக்கு வந்து பவர் ஜாஸ்தி ஆயிடும், இவருக்கு வந்து பவர் கம்மி ஆயிடும். ஐயோ, அந்த மாதிரியே இங்க ஒண்ணு வச்சிருக்காங்க, பவர் கம்மியா. எடுத்துக்கணுமா? போலாமா? வந்தே பாரத் ட்ரெயின் மாதிரி விட்டுருக்காங்க. இது என்னன்னா சரவெடி. சரவெடி செம்ம இனோவேஷன். ஆக்சுவலா எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்தே பாரத் வந்து நல்ல புதுசான ஒரு ஐடியா. இது சும்மா இப்படி கீழே வச்சீங்கன்னா பட 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 படன்னு வெடிச்சுட்டே வரும். ஒரு ஒரு கம்பார்ட்மெண்டா வெடிச்சுட்டு வரும். இதுவும் வாழாதான், இதுவும் வாழாதான். இது புதுசா இருக்கு. இது என்ன? கையில பிடிச்சிக்கிற வாழா. நம்ம அந்த படத்துல எல்லாம் கடுவோம். அயன் படத்துல பாத்தீங்கன்னா சூர்யா கையில பிடிச்சிட்டு இப்படி ரோல் பண்ணி விடுவாரு. அப்படி நம்ம ஏதாவது ஆசை இருந்துச்சுன்னா இதை கையில பிடிச்சிட்டு வெடிச்சிக்கலாம் வாழாவே. வந்தே பாரத் உன் பேர் தான் வச்சிருக்காங்க. என் பேரா? ஆமா, இதா சிவப்பிரியா சார். என் பேரு இது தெரியாதுல்ல? எங்க அம்மா பேரு பெரிய பேரு சொல்லு. சத்திய சாவித்ரி சிவப்பிரியா. அதே சைலண்டா சொல்றேன், நல்லா கத்திதான் சொல்லு. என் பேரு தான். ஒரு சத்தியம் காப்பாத்த மாட்டாங்க. இத பாப்போம். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் ஷார்ட்ஸ்னு வாங்க. நீங்க வந்து லாஸ்ட் டைம் வந்து நாங்க சின்ன ஐபிஎல் ஷார்ட் வெடிச்சிருக்கோம். இது வந்து 100 ஐபிஎல் ஷாட்டாம். இதனா ஒரு சின்ன ஒரு மேட்ச் கிஞ்சே கண்டக்ட் பண்றீங்கன்னா கூட இது யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலா அது ஜிகி 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 அந்த பொண்ணுங்க டான்ஸ் ஆடிட்டு பின்னாடியே இந்த வெடி விடுவாங்க பாரு. இப்ப புரியதா எங்க இருந்து இந்த ரத்தம் வந்திருக்கு? இல்ல, ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. நானா அதுதான் சொல்றேன். கரெக்ட் படுத்துறோம் பாரு. பாக்க நல்ல வேல ஞாபகப்படுத்துன. ஏய், எனக்கு இது பாக்க ஒரு தடவை அதகான பேசுது. முன்னோட மேட்ச் இல்ல இது புரியல. எனக்கு என்ன விஷயம் காணுமேடா? புரியல என்ன என்ன லாஜிக் இது நீ மறக்கலாம் ஆனா நான் மறக்க மாட்டேன். நல்ல பையன்.
Flashback. Foreign dra? ஒவ்வொரு பைப் இன்ச் டிஃபரன்ஸ்ல வந்து அவுட் எல்லாம் பாத்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னோட ஃபேவரட் அவுட்ஸ். எப்போவுமே எல்லா தீபாவளிக்கும் இந்த பிங்க்கு, வைலட்டு, ஆரஞ்சு ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் என்னோட பயங்கரமான ஃபேவரெட்டு, ஒரு மாதிரி இல்யூஷன் மாதிரி க்ரியேட் பண்ணோம். இதுவும் அதே தான். ஸோ வந்து நார்மல் அவுட்ஸோட இதெல்லாம் வந்து ஸ்பெஷலாக இருக்கும் ஒவ்வொரு தீபாவளிக்கும். நீங்களும் வந்து இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் லைக் பண்ணுறவங்களா இருந்தால் இதெல்லாம் ஆர்டர் பண்ணலாம். ஆனால் சுப்ரீமில் ஃபேன்சியில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியமும் இருக்கும், அதே மாதிரி எக்கனாமிக் வைஸாகவும் இருக்கும். 90 ரூபா கேட்டிங்கன்னா தடி ஷர்ட் கொடுப்போம், அதுவே உங்களுக்கு 600 ரூபாய்க்கு வேணுனாலும் தடி ஷர்ட் கொடுப்போம். வெயிட் டிஃப்ரென்சியேஷன் பாருங்களேன், அதுலேயே உங்களுக்கு வேரியேஷன் இருக்கும். மம்மி கையில் வச்சிருக்கிறதும் தடி ஷர்ட் தான். அது 3000 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா கேரண்டீடாக இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட் இயர் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா ரேண்டமாக சூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம், அந்த தென் பர்ச்சேசிங் பவர் பார்த்து கொடுத்துட்டு இருந்தோம். இந்த தடவை ஜேசிஎஸ்ல யார் ஆர்டர் போட்டாலுமே அவங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட் இருக்கு. அது வெயிட் இருக்கும், ஹெல்ப் கரெங்க. இது என்ன அவ்வளவே மாட்டேங்குது. இது நீங்க தூக்கி பாருங்களேன். இதுதான் பைப்போட, யாராவது கீழே கொஞ்சம் கை வைங்களேன். இதுதான் பைப்போட ஹைட்டு. கமர்ஷியல் பிளேஸ்ல இருக்கீங்கன்னா யூஸ் பண்ணாதீங்க என்ன கேட்டா. அதுவும் பயங்கரமா 75 ஷாட்டு. பக்கத்துல ஸ்கூலு ஹாஸ்பிட்டல்லாம் இருந்துச்சுன்னா தண்ணியுள்ளே முக்கி எடுக்கலாமா இதை. நார்மல் சரத்தை அப்படி வச்சா மேல எல்லாம் கொத்துரும். இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு சேஃப் இல்லை. சின்ன பசங்களுக்கு கிடையாது, இது பெரியவங்க கையில வச்சு வெடிக்கணும், சர வெடிக்கணும். நான் மட்டும் இது வெடிங்க. இந்த தடவை வந்து நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் நம்ம ஆடியன்ஸுக்காக. ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு யாரெல்லாம் வந்து நம்ம ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணி ஜேசிஎஸ் கிராக்கர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாரையும் ஒரு லிஸ்ட் எடுத்து இந்த தடவை நான் ஒரு கான்டெஸ்ட் நடத்த போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கிவ் அவே கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் தீபாவளிக்கு. அதில் நம்ம சொல்கிற சில க்ரைட்டீரியாவை நீங்கள் பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தால் அதில் இருக்கவங்கள ஒரு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நம்ம ஒரு கிவ் அவே கொடுக்க போகிறோம். அது என்ன தெரியுமா? இதோ. அண்ட் இதை எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு கொஞ்சம் முன்னாடி யார் செலக்ட் ஆகுறீங்களோ அவங்களுக்கு நானாமும் நேராக வீட்டுக்கே வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஜஸ்ட்ல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த 160 ஷாட்டை வின் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இந்த 160 ஷாட்டை ஃப்ரீயாக வாங்குறதுக்கு ரெடியாக இருங்க. அதே மாதிரி உங்களோட ப்ரோமோ கோடும் இருக்கு, எஸ்எஸ் வித் ஹரி ஈட்ஸ் 24 அப்படின்னு ஒரு ஆஃபர் இருக்கும், அந்த கோட் இருக்கும். அதை கொண்டு போய் நீங்கள் வெப்சைட்டில் கூப்பன் கோட் அப்படிங்கிறத ஃபில் பண்ணீங்கன்னா 55% இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக 60% கன்வெர்ட் ஆகும். 50 ருபீஸ்லேருந்து இருக்கு பிரதர். இது வந்து 300 ருபீஸ் வரும். இது வந்து ஃபுல்லாக மெட்டலு. அண்ட் தென் சும்மா இந்த கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு, அதுக்கு இருந்தால் இப்படி சுற்றுறதுக்கு அந்த ப்ரைஸ் போட்டிருக்காங்க. வேற ஒன்றும் லியோ கன் மாதிரி. ஆமா ஆமா ஆமா, இதுவா? சும்மா 2 ரீல்ஸ் எடுத்துட்டு போட்டோ போட்டு சுற்றுக்கிறதுக்கு. ஏய் வருதுடா, இங்க பாருடா. ஆனால் இது என்னன்னா ஃபுல் மெட்டல் பிரதர். நீங்கள் இந்த ஒரு கன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லைஃப் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் இருக்கும். ரெட்ரோ ஸ்டைலில் வந்து பண்ணியிருக்காங்க, லியோவில் யூஸ் பண்ணுற. இது மறக்காம இந்த தீபாவளிக்கு பிளாஸ்ட் பண்ணுங்க. தீபாவளியை சேஃபா பத்ரமா எல்லாம் ஜாலியா ஹாப்பி எல்லா சந்தோஷமும் கிடைக்கிற மாதிரி கொண்டாடுங்க தீபாவளி. ஓகே.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.